வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த சிபிஐ தரப்பு விரும்புகிறதா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முறைகேடு தொடர்பாக அண்மையில் சிபிஐ தனது குற்றச்சாட்டை பதிவு செய்தது. இந்த வழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திடம் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்று சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்திருந்தார். புத்ஹுத் புயல் முன்னேற்பாடுகளை மத்திய அரசு கூர்ந்து கவனித்து வருவதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கோபால்பூருக்கு கிழக்கே 790 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று மையம் கொண்டிருந்த இந்த புயல் கோபால்பூருக்கும் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்துக்கும் இடையே 12ஆம் தேதி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்முவில் பலத்த சூறைக்காற்று காரணமாக மின் இணைப்புகள் பல்வேறு பகுதிகளில் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்புகள் சீரமைக்கப்படாததால் கடந்த 60 மணி நேரமாக தலாப்டிலு, மோடி, அசாரிபக், கோல்பெல்ட் உள்ளிட்ட பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் வாழும் 100,000 பேர் மின் விநியோகம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். ISIS கிளர்ச்சியாளர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இராக், சிரியா பகுதிகளில் வான்வழி தாக்குதலை அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஈராக்கின் கொபானி பகுதியில் நடத்திய தாக்குதலில் ஐஎஸ் ஆதிக்கத்தில் இருந்த 2 கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இதேபோல் சிரியாவிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பெங்களூரு பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜெயலலிதாவை தமிழக சிறைக்கு மாற்றக்கோரி சென்னை மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா சார்பில் மனு ஏதும் தாக்கல் செய்யப்படவில்லை என அதிமுக தலைமை கழக செயலரும் உயர்கல்வி அமைச்சருமான பழனியப்பன் தெரிவித்துள்ளார். இந்திய சமூக ஆர்வலர் கைலாஷ் சத்யார்த்தி, பாகிஸ்தான் சிறுமி மலாலா யூசுப்சா இருவருக்கும் 2014ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் நல உரிமைகளுக்காக பல்வேறு அமைதி வழி போராட்டங்களை நடத்தியது, குழந்தைகளின் கல்விக்கான உரிமைகளுக்காக போராடியது உள்ளிட்ட இவர்களது தன்னலமற்ற பங்களிப்புக்காக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக நார்வே நோபல் கமிட்டி தெரிவித்துள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து .com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.